ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூரண கொழுக்கட்டை நான் எப்படி செஞ்சேங்கிறத உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து தேங்காய் பூ ஒரு கப்பளவு எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பூ சீக்கிரம் வதக்கணும்னா தேங்காய் பூவை முன்னாடியே திரிய வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும், வதக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்க வேண்டியது தான். நல்லா வெள்ளத்தை நைஸாக பிடிச்சி சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைக்கு வெள்ளம் கரைஞ்சால் போதும், பாகு பக்குவம்லாம் வேண்டியது கிடையாது. ரெண்டு ஏலக்காய் பொடியாக தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காயும் வெள்ளமும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன், இனிப்பு தூக்கலாக காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிட்டு நல்லா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கோங்க. சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் கரண்டி வச்சு கலரிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கையில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடு ஆறிடும். அச்சு வச்சு செய்யலாம், நான் கையாலே செஞ்சுக்கிட்டேன். நல்லா வந்துருந்துச்சு. கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, வெடிக்கவும் இல்லை. முதல்ல இட்லி பானையில் ஒரு தட்டில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முதல்ல செஞ்சுக்கிட்டு அதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது வேகிறதுக்குள்ளே அடுத்த தட்டுக்குள்ளே தேவையான அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு அடுப்பில் கொண்டக்கல்லையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு, வெடிக்கவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை, அப்புறம் மோதகம் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மாவுலேயே இனிப்பு போட்டு புடி கொழுக்கட்டையும் தேங்காய் பூ உப்பு போட்டு புடி கொழுக்கட்டையும் செஞ்சுக்கிட்டேன். அடுத்து வெள்ளைக்கொண்டக்கல்ல வேக வச்சு சுண்டல் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக திருப்தியாக விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.